பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம். அண்ணாவுடைய சிவனே போற்றி, எல்லாற்றவர்க்கும் நிறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய திருவுரைகளை நான் மனமணிகளால் புணரிக் கொள்கின்றேன். அருள்வாக நமக்கெல்லாம் அருள்பாலிக்கும் ராம்பன் சுவாமியுடைய திருவடி கமலங்களை நான் திசை நோக்கி மனமணிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். ஐயன்பர்களே, சுவாமியினுடைய சைவ சமய சரபம் என்ற ஒரு அரிய நூலை நான் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கின்றது. அதே வைணவ சம்பிரதாயங்களை சுவாமிகள் மறுத்து வருகின்ற இந்த பகுதியில் 52 பக்கம் பார்க்கும் சைவ சமய சரபம் என்பதில் உறவினருக்கு அஞ்சுவார் மயக்கு ஒழித்திடுமாறு உணர்த்துதல். இவ்வளவு நேரம் நாம் இந்த உருது புண்டரம் போட்டோம், இவ போடக்கூடாதுன்னு சொன்ன உறவுக்காரங்க மறுப்பாங்களேன்னு பயப்படுறாங்க. சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கய்யா, சுவாமிகள் இப்படி சொல்றீங்களே, ஒருத்தவ புண்டரம் என்பது பின்னாலே வந்தது, அது கூடாது என்று சொன்னால் வைணவத்திற்கு முக்கியமான அடையாளமா இருக்கிறது, அதை விட்டுட்டா உறவினர்கள் என்ன சொல்வார்கள், ஊருக்கு என்ன சொல்றதுன்னு பயப்படுறாங்க. அதுக்குதான் பதில் சொல்றாங்க சுவாமிகள். சிலர், நீ மட்குறி போக்கி திருநீர் இட்டுக் கொள்ளின் எம் உறவினர் எம்மை விலக்கிடுவார் என்று மயங்குவ. திருநீர் அணிந்தால் இங்க வரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றது, திருநீர் அணிந்து கொண்டால் ஊர்தோ புண்டலத்தை நீக்கி மண் குறியை நீக்கி சாம்பலை அணிந்தால் உறவினர்கள் விலக்கிடுவார்களே என மயங்குவேன். இவரது மயக்கத்தையும் ஒழிப்பான், அவங்க சொல்றதையும் நான் அதையும் மறு சொல்றேன், அந்த மயக்கத்தை நான் நீக்குகிறேன்றாங்க சுவாமிகள். என்ன சொல்றாங்க, அது உதாரணம் சொல்றாங்க. பேச்சிடத்தில் வசித்துக் கொண்டிருந்த ஒரு வெள்ளைக்கார மங்கை ஒரு கரிய நிறப்பிள்ளையை பெறுவலையில் வெள்ளைக்காரத்திக்கு கருப்பாக உலகியல் உலகியல் இந்த உண்மையை காட்டுறார் சுவாமிகள். பெருவழையில் அவளை பிள்ளையை மறைவிடத்தில் சேர்த்து விட்டு எப்படி நீங்குவாளோ அப்படியாகவும் தன்னுடைய தவறுக்காக ஒரு கருப்பா குழந்தை பிறந்து வச்சான், அதை எடுத்துவாளா என் குழந்தைன்னு சொல்லுவாளா, அது சொல்ல மாட்டான். எங்கேயாவது மறைவிடத்திலே சேர்த்து விட்டுனா ஆர்பனேஜில் கொண்டு போய் சேர்த்துருவா, எங்கேயாவது சேர்த்து விட்டு வந்துடுறா இல்லையா, அது போலவும் அல்லது அக்னி சூழ்ந்து கொண்ட தமது வீட்டை ஒல்லையில் விட்டு எப்படி வெளிப்பட வேண்டுமோ அப்படியாகும். வீடு பத்திச்சுன்னு சொன்னா அங்க இருக்கிறதுலாம் எடுப்பீங்களா, நீங்க முதல்ல நீங்க தான் வெளியே ஓடியாரு, எங்கடா பொருள் போனா போகுது என்று நீங்க வெளியே ஓடியாந்துருவீங்க இல்லையா, உங்க உயிரை காப்பாத்துறது. அதே போலவும் வினையை நினைத்து விசரித்து அப்பதிதர் கொடியை விட்டு நீங்குபு, நல்லால் சார்பு எய்துபு, நன்மார்க்கம் பீணுபு வாழ்தல் இகபர சௌக்கிய வேவிகளுடைய கடமை. இந்த மாதிரி இருந்தால் வினையை நினைத்து விசனிக்கணும். ஐயோ, என்னுடைய வினைக்கு ஆளவாக நான் வைஷ்ணவத்துக்கு போயிட்டேன், நான் செய்த தீமனையினாலே வைஷ்ணவத்துக்கு போயிட்டேன் என்று சொல்லி அந்த பதிதரு கொடியை விட்டு அந்த குற்றம் செய்கின்ற குற்றவாளிகள் அவருடைய குடி என்றால் அந்த இடத்தை விட்டு விட்டு நீங்கும் நல்லார் சார்பை எய்த வேண்டும், நல்லவருடைய சார்பை நான் வருகிறேன் என்று தவறான வாழ்க்கை வாழுகின்றவர்கள் திருந்தவில்லையா, நல்லவர்களை சார்ந்து திருந்தவில்லையா, அதுபோல நீங்கள் திருந்தினால் நல்லது, அது விவேகிகள் கடமை என்றார். இது முரண்பாடல்ல, விவேகிகள் கடமை, அறிவுடையாருடைய கடமை. அதாவது சென்ற இடத்தால் செலவிடாத சீதுரை நன்றின்பால் வைப்பது அறிவு வள்ளுவர் சொன்னார. அந்த மாதிரி தவறான இடத்துக்கு இந்த மனம் போய் போனால் அதிலிருந்து மாறி அறிவினாலே திரும்பி வரணும் இல்லையா, அதுதான் விவேகிகள் கடமை. செருப்புக்காக கால் குறைப்பார் இளர், செருப்புக்கு தான் காலை தவிர அந்த காலை வெட்டி விட்டு செருப்பு போட முடியுமா, செருப்பு காலுக்கு ஏத்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு அது பிடிக்கலாம் விட்டுட்டு வந்துடும், செருப்பு பொருந்தலையா காலுக்கு விட்டுட்டு வந்துடும். அதுபோல் பொருந்தார இந்த மதமா இந்த வைஷ்ணவமா நமக்கு வேண்டாம் என்று விட்டு விட்டு வாருங்கள், செருப்புக்காக கால் குறைப்பார் இல்லை என்று அவரை தெளிவித்துடுங்க. உறவினர்களை சொன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லி அவர்களை எல்லாம் தேர்த்துங்கள் என்று சொல்றேன். அதுக்கு அடுத்தது, இக்காண்டத்தின் முதற்கண் வைணவச்சுவடிகள் கொண்டும் காட்டப்பட்ட விஷயத்தை
சில பிரமாணங்களால் உறுதிப்படுத்தி உணர்த்து மன உணர்த்துதல். வைணவச் சூழலே சொல்லியிருக்கிறதெல்லாம் சில பிரமாண பிற பிரமாணங்கள் மற்ற நூல்களின் மூலமாக பிரமாணம். நான் சொல்றதெல்லாம் வைஷ்ணவச் சூடி சொன்ன முதல்ல இங்க சொன்னேன். இதே செய்திகளை மற்ற நூல்கள் மற்ற பிரமாண நூல்கள் சொல்லுகின்றன, அதை நான் சொல்லிடுறேன். நற்குடி பிறந்துளி யார் சொல்றது? சூத சங்கீதர் வருதான். நற்குடி பிறந்துளி வைணவர் என்பார் தம்மில் ஒருவர் குறியை ஒருவர் இழித்துக் கூறும் வகையானே, அக்குறியெல்லாம் யாதொரு நன்முடிவுக்கும் வராமல் மகா தோஷம் உடையவனாய் இருத்திருமன்றி. சூத சங்கீதையின் ஐதரேய உபரிட தாத்பரிய அத்தியாயம், ஐதரேய உபரிஷம், ஐதரேயம் என்ற உபரிடம், அந்த உபரிடத்துல என்ன சொல்லுகிறது என்றத அப்படியே மேற்கோள் காட்டியிருக்கிறார் சுவாமிகள். வைணவர்களுக்குள்ளே குறியை ஒருவர் ஒருவர் இழித்துக் கூறுகிறார்கள். வடகலையை தென்கலை இழிக்கிறான், தென்கலை வடகலை இழிக்கிறான். அந்த குறி அடையாளத்தையே ஒவ்வொருத்தரும் இழித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அப்ப என்ன முடிவு வர்றது? வடகலை போடுவதா தென்கலை போடுவதா? இன்னும் முடிவு வரல, இன்னும் முடிவுக்கு இல்லாம இருக்கீங்க இல்லையா? எனவே அதை பற்றி கவலைப்படாதுட்ட. அடையாளத்தில் அவர்களுக்குள்ளே பொறுப்பு, அதை ஒரு முடிவு வரவில்லாத பொருள் நம்ம யாரும் பெருசா மதிக்கணும். எனவே அதை புறக்கணியுங்கள் என்று அதுக்கு ஐதரிய சூரசம்மிதை வருது. அது மேற்கோள் காட்டுறார். சிறப்பில் வேதபாகிய மார்க்கத்தில் தீக்கை பெற்றோரும் இறப்பு நீங்க பரசிவனை விதியில் பூஜை செய்யாரும் பஞ்சையாகும் புரியாரும் பகர் ஆரண பாக்கியம் மார்க்கம் நெஞ்சம் விரும்பி உலகளந்த நெடுமால் பூசை புரிவாரும் அஞ்சல் கழியோன் உருத்திரன் மற்றொருவருக்கு ஒருவர் அதிகரன விஞ்ச நினையார் அபேதம் என நினைத்து பேசும் வீணர்களும் பரமவஞ்ச ஆசிரம பற்றிலாது வெறுப்பாரும் பிறவன் முதலில் நீர் ஒழித்து மேலோக்கிய புண்டரமேனும் மறுவும் அறுத்தமதி வடிவமாக வேணும் மதியாமல் ஒருவு வட்ட வடிவமாக வேணும் புறக்கொண்டு உடல்வாரும் சங்கம் நேயில் முதலாக சாற்றா நிற்கும் அங்கிதங்கள் அங்கம் புரைந்து தெரிவாரும் அறையும் சுருதி மிருதி சொல்லும் துங்க ஆச்சாரத்தை அனுஷ்டியார தோஷமுடையாரும் பங்கமாறும் இவரெல்லாம் பாடாண்டிகள் ஆகுவர் மன்னோ. பாஷாண்டிகள், பாஷாண்டிகள் என்றால் தாழ்ந்த ஆகமங்களை பின்பற்றி வேதத்திற்கு புறம்பாக நடக்கின்றவர்கள் எல்லாம் பாஷாண்டிகள் என்று சொல்றார். யார் யார் பாஷாண்டிகள் பாருங்க, ஒரு பட்டியல் போடுறார் முதல்ல. சிறப்பில் வேதபாகிய மார்க்கத்தில் தீக்கை பெற்று வேதத்தில் கர்மகாண்டம் சிறப்பாக இருப்பது வேதத்தில் ஞானகாண்டம். ஞானகாண்டத்தை பின்பற்றாமல் கர்மகாண்டத்தின் மூலமாக சென்று வேத பாக்கியம் என்றால் வேதத்துக்கு புறம்பான வழி, பாகிய மார்க்கம் என்றால் புறமான வழி, புறவழி. வேதத்துக்கு புறமா இருக்கின்ற வழியிலே தீக்கை பெற்றால் வேத தீக்கை பெற்றோரும் இறப்பு நீங்க பரசிவனை விதியில் பூஜை செய்யாரும் இறப்பு நீங்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை வணங்காதவர்கள் விதியினாலே பூஜை செய்யாரும் பஞ்சயாகம் புரியாரும் ஐந்து வேள்வி புரியாரும் நாம சொல்லிருக்கோம் பூதவேள்வி மானுட வேள்வி தேவயாகம் சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சவேள்வி புரியாரும் பகர் ஆரண பாக்கியம் மார்க்கம் ஆரணம்னா வேதம் வேதங்களுக்கு புறம்பாக இருப்போரும் அப்புறம் நெஞ்சம் விரும்பி உலகளந்த நெடுமாள் பூசை புரிவாரும் உலகளந்த நெடுமாள் என்று எண்ணிக்கொண்டு திருமாலை வணங்குகின்றவர்களும் அஞ்சன் கரியோன் உருத்திரன் அஞ்சன்றவன் பிரம்மன் அம்சம் என்றால் அம்சம் என்பது அன்னம் அன்னத்தை வாகனமாக உடையவன் அஞ்சன் எனவே அம்சன் அது வந்து பிரம்மனுக்கு சொல்றது அஞ்சன் கரியோன் என்றால் திருமால் உருத்திரன் மற்ற ஒருவருக்கு ஒருவர் அதிகர் என இவங்க மூணு பேர்ல ஒருத்தருக்கு போட்டு நான் பெரியவன் சொல்றாங்க இல்லையா அப்படி எண்ணி விஞ்ச நினையார் அபேதம் என நினைத்து பேசும் இனர்கள் இவங்கெல்லாம் மூன்று பேரும் ஒன்றுதான் அபேதம் அல்ல அபேதம் வேதம் அல்ல என்று சொல்லுகிற மும்மூர்த்திகளே வேதம் கிடையாது என்று சொல்லுகின்றவர்களும் பரமவஞ்ச ஆசிரம பற்றிலாது பரமவஞ்சம்ன்றது பரமம்ச சந்நியாசம் நான்கு வகையா இருக்கிற சன்னியாசத்துல கடைசி சன்னியாசம் பரமம்ச சந்நியாசம் அந்த அதில் பற்றில்லாமல் இருப்பவர்களும் இரவு முதலில் நெற்றிகளை நீரழித்து திருநீரணியாமல் மேல் நோக்கிய புண்டரமேனும் மேல் நோக்கிய நாமத்தை போட்டாலோ மறுவும் அறுத்த மதிவடிவாக அர்த்தசந்திரன் போல பாதி பிறை போல அணிந்தால் வடிவாக மேறும் மதியாமல் ஒரு வட்ட வடிவாக வேணும் ஒன்று மேநோக்கிய புண்டரம்
அல்லது விபூதியை வந்து பிறை வடிவாகிடுதல் அல்லது வட்ட வடிவாகிடுதல் எப்படி அப்படி எல்லாம் முதற்கொண்டு உழன்றாலும் அப்படி இடக்கூடாது என்றாலும் சங்கம் நேமி முதலாக சங்க சக்கரம் முதலாக சாற்றா நிற்கும் அங்கிதங்கள் அங்கம் புரைந்து உடம்பிலே அந்த அம்சங்களை எல்லாம் சங்கையும் சக்கரத்தையும் உதறி எரித்துக் கொண்டு புனைந்து தெரிவாரும் மறை சுருதி மிருதி சொல்லும் துங்க ஆச்சாரம் வேதங்கள் சொல்லுகின்ற உயர்ந்த துங்கன உயர்ந்த நட்பு வேதங்கள் ஸ்மிருதிகள் சுருதி மிருதி சொல்லும் ஸ்மிருதி சொல்லுகின்றது வேதங்கள் சொல்வதும் ஸ்மிருதிகள் சொல்வதையும் அந்த ஆச்சாரத்தை அனுஷ்டியாத தோஷம் அதை பின்பற்றாத குற்றம் உடையவர்களும் பங்கமாறும் இவரெல்லாம் பாஷாண்டிகள் வரிசையா மேல சொன்ன அத்தனை பேரும் பாஷாண்டிகள் என்று கூறுகின்றபடியார். அப்ப ஊர்த்துவ புண்டரம் அடி எத்தனையோ பாஷாண்டிகளை சொல்ற பொழுது ஊர்த்துவமாக புண்டரம் அடிகின்றவர்களும் பாஷாண்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊர்த்துவ புண்டரத்தை மறுத்திருக்கிறார்கள். அதனால் வேதபாகிய பாஷாண்டிகளுக்கே உரியனமாக இருக்கலாம். வேதத்தை மறுக்கின்ற தாந்திரிகர்கள் பாஷாண்டிகள் அவளுக்குத்தான் அந்த நாமம் பொருந்துமே தவிர அணிந்துள்ளதால் அவளுக்கே உரியதா இருப்பதாலும் அவற்றை அணிந்துள்ளோரையும் இந்த மாதிரி பட்டமாகவோ மதி போலவோ ஊர்துவமாகவோ அணிந்திருந்தால் அவர் சங்கு சக்கரம் அணிந்திருந்தாரோ இவர்களெல்லாம் அணிந்துள்ளோரையும் புஜங்களை சங்கு சக்கர சூடிட்டுக் கொண்டோரையும் காண்டலும் வணங்கலும் தீண்டலும் அவரோடு சம்பாஷித்தலும் அவரோடு இருத்தலும் அவர் கரத்திலிருந்து சோறு நீர் முதலிய அருந்தும் பண்டங்களையும் சந்தனம் முதலிய பூதும் பண்டங்களையும் ஏற்றலும் அவர் இருக்கும் இடத்து ஏகலும் அங்கு இருத்தலும் அவரை கொண்டு யாதொரு வைதிக தர்மத்தை செய்வித்தலும் அவர் பார்வையிலேனும் அவர் வசிக்கும் இடத்திலேனும் அவ்வித கர்மம் நடாத்துவித்தலும் கூடாதனவே மூதேவி புண்டரத்தோடு கூடிய வேடமிட்டாடும் கூத்தும் பார்க்கத்தக்கதன்று என்று அவங்க பக்கமே போகக்கூடாதுன்றது என்ன அழுத்தமா சுவாமிகள் சொல்லியிருக்கார். அதாவது நல்லாரோடு தீயை காண்பதும் நன்றே தீயாரை கேட்பதும் அவங்களை இணங்கி நடப்பதும் நன்றே சொல்லார் கேட்பதும் எல்லாரும் சொல்லிட்டார். அவங்க அணிந்தவளை பார்க்க கூடாது சந்து சக்கரம் அணிந்தாலும் பார்க்காதீங்க அவங்களோட பேசாதீங்க தீண்டாதீங்க அவங்க கையால சோறு தண்ணி வாங்காதீங்க சந்திரம் உடலை பூசுபட்டங்களையும் எடுத்துக்கொள்ளாதீங்க அவங்களோடு இருக்காதீங்க வைதிக தர்மத்தை நீங்க செய்யாது உங்க வீட்டை அவங்களை கூப்பிட்டு வைதிக தர்மத்தை செய்யாதீங்க செய்கின்றவரோடு கூடாதீங்க புதேவி புண்டரத்தை வேடம் அந்த வேடம் இட்டிருக்கிறார்களே அந்த கூத்தை கூட நீங்கள் பார்க்க கூடாது. ஒருவேளை கூத்துல டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா கூத்து ஆடுகின்ற ஒண்ணு வேணா நாம் போட்டு ஆடுவாங்க அது சொல்றா சாமிகள் கூத்தாடுகின்றாலே அவன் ஒரு நாம் போட்டவர் அந்த டான்ஸ் பார்க்காத நடந்து பார்க்காத அந்த நாடகத்தை பார்க்காத நாடகம் தானே சார் சொல்லாதீங்க நாடகம் தானே சாமி பார்க்கணும். நாடகமா இருந்தாலும் கூட ஊர்துவ புண்டரம் அடித்து கொண்டு வந்தால் அந்த நாடகத்தை பார்க்காதீங்க வேடமிட்டு வந்த கூத்தையும் பார்க்காதீங்க என்று சொன்ன இந்த நியாயத்தை இந்த விளக்கடார் பிரம் மொத்தம் சுடுகாட்டில் உள்ள காஷ்டமானது மற்ற பிரமாணங்கள் சொல்றார் மற்ற நூல்களுடைய பிரமாணத்தை சொல்றார் சுடுகாட்டில் உள்ள காஷ்டமானது எக்கர்மங்களிலும் எப்படி விளக்காயிற்றோ அப்படியே சங்கு சக்கர முத்திரைகளை தரிப்பவர் விளக்கப்படுவர் எனும் பொருளை தருகின்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்ற அதாவது சுடுகாட்டில் விறகு இருக்குதே அந்த விறகு இனத்தை எரிப்பதற்குத்தானே தவிர மற்ற எதுக்கும் கிடையாது வீட்டில் கொண்டாந்து அடுப்பை எரிப்பதற்கோ மற்றதுக்கோ கூடாது அந்த விறகு பிணத்தை எரிப்பதுக்கா அதுபோல சங்கு சக்கர முதிரை பறித்துள்ள எல்லாம் விலக்கி விடுங்கள் சுடுகாட்டு விறகு போல அவரையெல்லாம் விளக்கி விட வேண்டும் என்று ஒரு ஸ்லோகம் இருக்குதான். அந்த எதாத் மசாகம் மசானகம் காஷ்டம் ரகம் சர்வகர்ப்ப சூ என்று வருது பாருங்க அந்த ஸ்லோகம் வடமொழி இருக்குது சங்கு சக்கராஜ்ய அங்கிரம் சந்திரிச்ச கீதாதிகம் தசா என்று சங்கு சக்கரத்தை அணிந்தவளையும் அதுபோல நீக்கிங்கள். எப்படி சுடுகாட்டிலே மசானம் என்றால் சுடுகாடு சுடுகாட்டிலே இருக்கின்ற விறகை எப்படி விளக்குகிறார்களோ அதுபோல விளக்க வேண்டும் என்ற விஷ்ணு ஸ்மிருதி வாக்கியம் அது விஷ்ணு ஸ்மிருதியில் இருக்குது. விஷ்ணு ஸ்மிருதி என்றால் அவர்கள் வைஷ்ணவ ஸ்மிருதி. எந்த பிராமணன் அறிவின்மையால் சங்கு சக்கரம் முதலிய முத்திரைகளை தரித்துக் கொள்வானோ அந்த பிராமணன் கர்மங்களுக்கு யோக்கியனாகாத பாஷாண்டன் ஆவான் என்னும் பொருளை தருகின்ற அது ஒரு சுலோகம். அது சைவ புராண வாயு சம்பிதி. சைவ புராண வாயு சம்பிதிலே சங்கு சக்கரம் அணிந்திருக்கின்ற ஒருவன் முத்திரை தரித்திருந்தால்
அந்த பிராமணன் கர்மங்களுக்கு யோகியன் கிடையாது, நாம் செய்கின்ற கர்மங்களுக்கெல்லாம் அவர் யோகியனை கிடையாது என்று ஒதுக்குகிறார்கள். அப்படி அப்படி சொல்லுகின்ற சைவ புராண வாயு சம்ஹிதையும் எந்த பிராமணன் மேற்போந்த சந்து சக்கர முதலிய அக்னி தப்த முதிரைகளை அறியாமல் தரித்துக் கொள்வானோ அந்த பிராமணனை பார்த்தவுடன் பார்த்த பாவம் தீரும் பொருட்டு சூரிய தரிசனம் பண்ண வேண்டும் என்று பொருளை தருகின்ற பிராமணாயேஜி மோகாதாரம் என்ற அந்த இதில் சௌர புராணம், சௌர புராணம் என்று சூரிய புராணத்தில் அதில் வசனம் வருகின்றது. பாக்கியத்தானும் எந்த விப்ரன், விப்ரன்னா பிராமணன், எந்த விப்ரன் அக்னி தத்தமான சங்க சங்கராதிகளால் உடம்பை சுட்டுக் கொள்வானோ அந்த விப்ரனுக்கு ஸ்நான தான விரத முதலிய சக்கிரமங்களாலேயும் பரிகாரம் உண்டாவது என்று என்ற பொருளை தருகின்ற பூர்வஜஸ்து தனும் என்ற அந்த சுலோகத்தை சொல்லி அது அக்னி புராண வாக்கியத்தாலும் சீர்காக்கி இடப்படும் சக்கராங்கள் சக்கராங்கன அடையாள சின்னங்கள் சண்டாள பிராப்தத்தை பயக்கும். சங்கு சக்கர முதலிய அடையாள குறிகளுடைய சம்பாஷித்தால் நரகம், சக்கராங்கம் முதலிய கிரியால் சூடுண்டால் சக்கரத்தை ஏற்றி அடையாள குறி உண்டா சூடுண்டால் சூடுண்டவனை பார்த்த தோஷம் நிவாரணமாக சூரிய ஜபம் புருஷசூத ஜபம் செய்யாவிட்டால் ரௌரவம் சேர சித்தம், ரௌரவம்னா ஒரு நரகம், ரௌரவ நரகத்தில் சேருவது சித்தம் நிச்சயம் என்று பொருளை தருகின்ற அந்த சூத்திரம் ஜெகநாரதீய வசனங்களாலும் தாந்திரிகளான பாஞ்சராத்திரிகளுடைய தேகங்களிலும் அந்த தேவதைகள் எல்லாம் இருக்கின்றனாயினும் ஏ பிராமணர்கள் தப்தமுத்திராங்கனத்தால் அத்தேகங்களுக்கு அசுத்தமுமையால் அத்தேவதைகள் அங்கனம் பிரகாசியாது உள்ளன. அதாவது சங்கு சக்கரம் அணிந்திருந்த உடம்புல பொதுவாக தேவதை எல்லாம் தங்கியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. சங்கு சக்கரத்தை சூடு வச்சுன்னா அதெல்லாம் போயிடுதான், இங்க இங்க இருக்க வேணாம்னு போயிடுதான், அந்த தேவதைகள்லாம் போயிடுறாங்க. அங்கனம் பிரகாசியாது உள்ளன. எப்படி ஜனித்த சிசுக்கள் உடம்பில் உபநயனாதி சம்ஸ்காரம் இன்மையால் சர்வ தேவதைகள் எப்படி எஞ்ஞாண்டு மிகவும் அறிந்துள்ளனவோ, அவங்க சொல்லுவாங்க உபநயனம் நடக்கின்ற வரையில் அந்த பிராமணனுடைய உடம்பிலே தேவதைகள் மறைந்திருக்கின்றன, அப்படியே தப்தமுத்திராங்கிற தேகத்திலுமா உபநயனம் செய்யாத ஒரு பிராமணனுடைய உடம்பிலே எப்படி தேவதைகள் மறைந்திருக்கிறதோ அதுபோல் சந்து சக்கர முத்திரையுடைய அந்த தேகத்திலும் தேவதைகள் மறைந்திருக்கின்றன என்று போலி தருகின்ற சூதகீதா வசனங்களாலும் சூத சம்ஹிதாந்தர்த்த சூதகீதா வசனங்களாலும் என்று முதல்ல விஷ்ணு ஸ்மிருதி, சைவ புராண வாயு சம்ஹிதை, சௌர புராணம், அக்னி புராணம், அப்புறம் பிருகன்நாரதீய வசனம், அதுக்கப்புறம் சூதகீதா வசனம், இத்தனை நூல்களை எடுத்து சந்து சக்கரம் தெரிந்தவர்கள்லாம் பாஷண்டிகள் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சந்து சக்கராதிகள் உடம்பை சுட்டுக் கொண்டால் அவங்களுக்கு பரிகாரம் இல்லைன்ட்டார், ஸ்நானம் தானம் விரதம் முதலிய சற்கர்மங்கள் அவனுக்கு இல்லை, ஸ்நானம் செய்தால் பரிகாரமா தானம் செய்தால் பரிகாரமா விரதம் இருந்தால் பரிகாரமா என்றால் எதுவும் இல்லை, எது இருந்தாலும் சந்து சக்கரத்தை வச்சு கொண்டதுனால அதெல்லாம் பயன் கிடையாது பரிகாரம் உனக்கு கிடையாது என்று பொருளை தருகின்ற அந்த விஷயம். ஒருவேளை அதை பார்த்துட்டோம் சொன்னா நாமெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அடையாளங்கள்லாம் சண்டாள பிராப்தம் நமக்கெல்லாம் சண்டாளத்தன்மை வந்துடும், சண்டாளத்தன்மை வந்துவிடும், அல்லது அந்த அவரோடு சம்பாஷித்தால் நரகம் கிடைக்கும். சூடுள்ளவனை பார்த்த தோஷம் நிவாரணமாகதற்கு சூரிய ஜபம் புருஷசூத்த ஜபம் செய்ய வேண்டும். இப்படி பல வகையான பரிகாரங்களை சொல்லப்படுவதாலே அந்த ஊர்துவ புண்டரம் என்பது, ஊர்துவ புண்டரமும் சங்கு சக்கர தரி தாரணை இருக்கு இல்லையா, அது இரண்டுமே தவறு என்று சொல்லிட்டார். அதுக்கு ஒரு பாட்டு, மண்ணும் அவன் மனையில் சிவலிங்க சித்திரமேனும் ஒன்று வகுத்ததில்லை, அன்னதனால் அவ்வாறு செரிமனைகள் புலைச்சேரி சுடுகாடாகும், பண்ணு சிவபூசை இல்லார் மனை புகுதில் தலபாரம் பண்ணினால் பண்ணில் அன்னோர் அன்ன மருந்திடில் அவர்கள் புலையராய் நரகம் எல்லாம் அடைவரன்றே. எங்க சிவரகசியத்தில் சொல்றாங்களா மகேதாசி மகே இதிகாசம், மகே இதிகாசம் பெரிய இதிகாசமா இருக்கிற சிவரகசியம், சிவரகசியத்தில் என்ன சொல்றார், மண்ணும் அவன் மனையில் சிவலிங்கம் இல்லை என்றார், சிவலிங்கம் போல சிவலிங்க சிலையை மட்டுமல்ல சோகத்தாலேயோ சிலை மட்டுமல்ல சித்திரம் கூட இல்லைன்னு வச்சுங்க,
பொம்மை உடல் ஓவியம் கூட இல்லை, சிவலிங்கம் என்ற ஓவியம் கூட இல்லை என்றாலும் கூட அவன் வீட்டிலே நீ சாப்பிட்டால் அது புரைச்சேரி சுடுகாடுன்னு, அது வீடு அல்ல. அந்த செரிமலைகள் சிவலிங்கத்தினுடைய சித்திரம் கூட இல்லாமல் ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அந்த வீடுகள் எல்லாம் புலைச்சேரி புலையர்கள் வாழ்கின்ற இடம் சுடுகாடுன்னு. அப்புறம் அந்த பூசை இல்லார், பன்னு சிவ பூசை இல்லாதவர்கள் மனை புகுந்து நீங்க சாப்பிடுறீங்க, என்ன தண்ணி குடிக்கிறீங்க, சலபானம் பண்ணினால் சலபானம் தண்ணி குடிக்கிறீங்க, அன்னோர் அன்னம் அருந்தினால் ஒருவேளை அங்க சாப்பிட்டீங்கன்னா அவர்கள் புலையராய் நரகமடைவார்கள், புலையராக போவார்கள் நரகமடைவார்கள் என்றார். பரமனை நிந்தை செய்த பாவியை கண்ணுற்றால் திறமுறு பாவம் சேரும், அது தீர செய்யும் சாந்தி புறமுறு நூறு பேதம் செய்யணும் ஒழிவுராது ஒழிவுராதான். அறநூறு பக்தி பெற்றோர் அபராதம் தனி சேராரே என்று சிவரகசியத்தில் வருது. பரமனை நிந்தை செய்தால், பரமசிவனை நிந்தை செய்தால் அந்த பாவி இருக்கிறானே அவனை பார்த்தா கூட நமக்கு பாவம், கண்டு கேட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு மாதிரி பரமனை நிந்தை செய்கின்ற பாவிகளை நாம் பார்த்தாலும் நமக்கு பாவம் செய்யும். அது சீர்வதற்கு என்ன பண்ணும், சாந்தி உறவுறு நூறு பேதம்ன்ற பல வகையான சாந்திகள் செய்யணும், நூறு வகையான சாந்திகள் பரிகாரம் செய்யணும் செய்யணும்னு, ஒழிவுராதுன்னு அந்த பாவம் போகாதுன்னு. ஆனால் அறநூறு பக்தி பெற்றோர் சிவபெருமானை பக்தி பெற்றவர்கள் இருக்காங்களே அவர் அபராதம் தானே சேரா, அவர்களுக்கு அபராதம் இல்லை என்கிறார். எது சிவரகசியத்தில் உள்ளது என்ற முதற்காண்டம் அம்சத்து முதற்காண்டத்தின் 29வது சருக்கத்தும் மன்மதவலை சருக்கத்தும் உள்ள செய்யுள்கள் இது ரெண்டு முடிந்துதான். அப்புறம் சாதாரண திருவாசல் எடுக்கிற வெந்நீர் அடிகளாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறு, புகையினவை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று திருவாசக வாக்கியங்களாலும், குற்ற திருநீரும் சிவாலயமும் உள்ளத்து செற்ற புலையர்பால் செல்லாதே என்னும் நெஞ்சு விடுத்துவது, மாவரி சிவனார் பாடிய நெஞ்சு விடுத்துவதுல அந்த தூது என்ன சொல்றார், நெஞ்சே நீ எங்க போக கூடாது, குற்ற திருநீரு சிவாலயம் உள்ளத்து செற்றார்கள், திருநீட்டிலே கோபித்துக் கொண்டவர்கள், உள்ளத்திலே வெறுப்புடையவர்கள், திருநீட்டை பார்த்தால் வெறுக்கிறவர்கள், சிவாலயத்தை பார்த்தால் வெறுக்கிறாங்களே, அந்த புலையர்பால் செல்லாதே என்று அவர்களை புலையர் சொல்றார். திருநீட்டை இழந்தவர்கள் சிவாலயத்தை எழுந்தவரெல்லாம் புலையர்கள் சொல்றார். அப்புறம் மகாஸ்காந்த புராணம் அந்த உபதேச காண்டத்தில் 72வது அத்தியாயம் 24, 25, 26, 27, 28 ஸ்லோகங்களின்படி விஷ்ணு முதலிய தேவர்களுக்கு உரைத்த உரை மகாஸ்காந்த புராணத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று எழுதுறார். இன்று முதல் இவ்வுலகில் சுரர் அசுரர் நரர் எனப்படுவார்கள், எத்திர புண்ணிய தேவர் முனிவர் மானுடர் சித்தர் கந்தர்வர் ஆயினும் அன்னோருள் விபூதி ரத்ராட்சம் அணியாமல் பாஷண்ட மார்க்கத்தில் நடப்பாரோடும் சிவலிங்கை பூஜை செய்யாதாரோடும் நாம் பேசுதல் கூடாது சொல்ற. சுரர் அசுரர் நரர் மூன்று பேர், தேவர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களாக இருந்தாலும் சரி நரகராக இருந்தாலும் சரி, அவர்கள் முனிவர் தேவர் மானுடர் சித்தர் யாராக இருந்தாலும் விபூதி ரத்ராட்சம் அணியவில்லை என்றால் அவரோடு நாம் பேசக்கூடாதுன்னு, சிவலிங்க பூஜை செய்யாரோடும் பேசக்கூடாது, அவரோடு சம்பாஷித்தலும் அவரோடு சேர்ந்திருத்தலும் அவரோடு சுருதிமதி முதலியவற்றில் விதிக்கப்பட்ட கர்மங்களை கூடி செய்தலும் உள்ளவர்கள் மோட்சமே எய்தாறு ஒழிக, இவையெல்லாம் சத்தியமே என்று மித்தை இல்லை, மித்தைன்னா பொய்யின் அர்த்தம், இவையெல்லாம் சத்தியம்தானே தரும் பொய்யல்லை என்று அவங்களோடு சேரக்கூடாது, சுருதிமதியிலே விதிக்கப்பட்ட கர்மங்களை அவரோடு சேர்ந்து செய்யக்கூடாது, இதெல்லாம் உண்மை என்று அந்த மகாஸ்காந்தத்தில் சொல்லப்படுகிறது என்று பொருளாதலும் உணர்க. பதித சம்பாஷணம் தோஷம் என்றும் பொருளாமாறு, பதித சம்பாஷணம் என்றால் தாழ்ந்த மக்களோடு இருக்கின்ற உரையாடல், பதிதர்கள் குற்றமுடையவர்கள் அவருடைய அவரோடு இருக்க சம்பாஷணை செய்தால் அது பொருள் அல்ல தோஷம் என்று பொருள், பதித சம்பாஷணம் தோஷம் அர்த்தம், தாழ்த்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கின்றோடு நீங்க பேசினால் அது தோஷம் வருதான் என்னும் வசனம் வருகின்றது. பதித சம்பாஷணோத்போ பூதோ பவதி என்று அங்கு வருது என்னும் வசனம் சூரிய உபனிடத்தில் வருவது போல பல உபனிடத்தில் வருகிறது, பல இடங்கள் அது மாதிரி வருகின்றது.
அதாவது பதித சம்பாஷணம் கூடாது, அவருடைய பேசக்கூடாது. பதிதம் பாஷண்டம் என்பது ஒரு குரலையே பயக்கும், ஒரே பொழுதுதான். வேதத்திற்கு புறம்பாக போனால் அதெல்லாம் பாஷண்டம், அதெல்லாம் பதிதம். வேத நெறிக்கு புறம்பாக போகின்ற பதிதம் பாஷண்டம் என்பன ஒரு குரலையே பயக்கும். சங்கு சக்கர குறிகளிடும் கருவிகளை தீயில் காய்ச்சி எடுத்து அக்குறிகள் தோள்களில் பொருந்த பொறிக்கலாம் என்பது 108 உபநிடதங்களிலே ஒன்றிலேனும் கூறப்படவில்லை. சூடு வைத்துக் கொள்வது, சங்கு சக்கரத்திலே முத்திரை நெருப்பிலே வைத்து சூடு வைத்துக் கொள்வது என்பது எந்த உடம் 108 உபநிடதம் கிடையாது என்ற சுவாமிகள் சொல்றாங்க, கூறப்படவில்லை. ஆதலால் தெளிவா சொல்றாங்க, உறுதியா சொல்றாங்க. ஆதலால் வேதபாகிய கர்மங்களிலே அவைகளும் சேரப்பாளரவே. அப்ப இதெல்லாம் இல்லை இல்லையா? சங்கு சக்கர சூடு வைத்துக் கொண்டால் அது வேத பாகியம் என்றால் வேதத்துக்கு புறம்பானது. வேதத்துக்கு புறம்பாக மது சாப்பிடுதல், வேதத்துக்கு புறம்பாக மாமிசம் சாப்பிடுதல் போல சங்கு சக்கரத்தை வைத்துக் கொண்டார், சூடு அந்த முத்திரை வைத்துக் கொண்டார், அது வேதபாகிய கர்மம். வேதங்களுக்கு புறம்பான செயல்கள் இக்காரணம் முதலியன நோக்கித்தான். அதனால்தான் என்ன பண்ணாங்க, ஸ்ரீ வைஷ்ணவருக்கு முக்கியமான ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்று அந்த இருட்டு நூலை ஏற்றபடி வைணவர் உயர்த்துகின்றார்கள். 108 உபரிடத்திலும் கிடையாது. எனவே என்ன பண்ணாங்க, பாஞ்சராத்திரம் மிக முக்கியம், பாஞ்சராத்திரம் மிக முக்கியம் சொல்றது என்ன காரணம் என்றார், அவர்களுக்கு ஏற்றார் போல அதில் எழுதி வச்சுட்டாங்க. பாஞ்சராத்திரத்திலே அவர்களுக்கு ஏற்றார் மாதிரி கருத்துக்களை எழுதி வைத்திருப்பதாலே அது இருட்டு நூல் அப்படின்றாங்க சுவாமி. ஏன்னா ராத்திரை எழுது, 5 ராத்திரிகளில் எழுதப்பட்டதாலே அது இருட்டு நூல். அதை பின்பற்றினால் அதுல கிடையாதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதுவும் மேல் சொல்லுற்றபடியே ராமானுஜர் பிரம்மசூத்திர உரையாலும் அப்பிரமாணம் ஆயிற்று. பாஞ்ச உபரிடத்துல கிடையாது, எனவே அப்பிரமாணம். ராமானுஜருடைய விசிஷ்டாவிருக்கு இல்லையா பிரம்மசூத்திரத்து உரை, அந்த உரையும் பொருந்தார், எனவே அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி உபரிடங்களை இல்லாத ஒன்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உரை மட்டும் எப்படி சரியா இருக்கும்? எனவே உரையை நாம ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அப்பிரமாணம். அது பிரமாணம் இல்லை, அது தவறான உரை என புறம் போக யோசிக்கிறோம். பாஞ்சராத்திரத்தை குறிக்கும் உத்பத் சம்பவாத் என்னும் சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் பரமத நிராகரணம் கூறும் 2 அத்தியாயத்தில் உள்ளதாகலால் போகலொட்டாது என்றோ. பிரம்மசூத்திரத்தில் பரமத நிராகரணத்தை கூறுறாங்க, ஏன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று. பிரம்மசூத்திரத்திலே வேதங்களுக்கு புறம்பாக இருப்பதையெல்லாம் நிராகரிக்கின்றது அந்த பிரம்மசூத்திரத்தில். அதனால வேதத்துக்கு புறம்பாக இந்த சங்கு சக்கர வைத்துக் கொண்டால் வைஷ்ணவத்தையும் நாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்ற இவையெல்லாம் அவர்கள் தலைவிதியாக முடிகின்றன. என்ன படுறது, இந்த வைஷ்ணவனுக்கு தலைவிதி இந்த மாதிரி தவறான ஒரு பின்னணியை போக வேண்டும் என்று என்றார். இந்த சண்டாள புண்டரதாரிகளை பார்ப்பதும் தோஷம் என்றால் ஊரில் நாம் சரித்தல் எவ்வாறு கூடும் என்பினேல். என்னங்க இப்படி சொல்றீங்க, எங்க திருமணம் நாமம் போட்டு போறாங்களே, நாமதாரிகள் இருக்கின்ற இடத்துல நாம எப்படி இருக்க முடியும், பார்ப்பது கூட பாவம்ன்றீங்க, பார்த்தால் தோஷம் பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களே, அவர்கள் இருக்கின்ற இந்த ஊரில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க சாமி கூறுதும். மேல் விடயம் கருதியே அன்னாரை ஊருக்கு புறம்பான இடங்களில் வசிக்கும்படி அக்காலத்து அரசர்கள் செய்திருந்தார்கள். வைஷ்ணவர்கள் எல்லாம் ஊருக்கு புறம்பா இருக்கணும், ஏன் சொன்னாங்க புரியுதுலையா போன்ற சுவாமி, அவரை பார்த்தால் தோஷம் அல்லவா, எனவே ஊருக்கு புறம்பா. இப்ப சமணர்களை பார்க்கிறோம், சமணர்கள் எல்லாம் கூட என்ன பண்ணாங்க, ஊருக்கு புறம்பா இருப்பாங்க, அவங்க யாரையும் பார்க்கறது, அதுபோல இவளை எல்லாம் ஊருக்கு புறம்பாக வைத்திருந்தார்கள். கண்டாள புண்டரதாரிகள் பார்ப்பதும் தோஷம் என்றால் இவளை எல்லாம் ஊருக்கு புறம்பாக அரசர்கள் வைத்திருந்தார்கள். இக்காலத்து அரசியல் அதுக்கு இன்மை விட்டதால் இந்த காலத்து அரசு பண்ண முடியும், அவளெல்லாம் வேறுபாடு காட்ட முடியுது, அவளை உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள விட்டான். அன்னாரை ஊருக்கு அன்னாரை கண்டவுடன் மேற்போந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ன சொன்ன, அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். கூடாதார் ஒருவேளை அவங்க சொன்ன அந்த அதாவது நீராடுதல் தானம் கொடுத்தல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது போன்றவற்றை செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்யும், சிவபஸ்பத்தை, சிவபஸ்மன்றது விபூதி, திருநீற்றை அணிந்து தானம் செய்து கொள்ளுங்கள். பெருமானிட்டு ஸ்ரீ சிவபஞ்சாட்சரம், ஸ்ரீ சுப்பிரமணிய ஷடாட்சரம் முதலிய மந்திரங்களை எதனையேனும்
பத்து முறைக்கு குறையாது ஜபித்துக் கொண்டு செல்லுமிடம் சேர வேண்டும். நீங்க எங்கேயோ புறப்படுறீங்க, ஒரு வைஷ்ணவன் வருகிறார், நாமத்தை போட்டுக் கொண்டு வருகிறார் என்ற உடனே என்ன பண்ணணும், உடனே விபூதி எடுத்து அணியணும். விபூதி எடுத்து அணிந்து கொண்டு திருநீட்டை அணிந்து கொண்டு பஞ்சாட்சரத்தையோ சடாட்சரத்தையோ பத்து முறை சொல்லிக் கொண்டு அப்புறம் போகணும். மந்திரம் இல்லாதார், ஒருவேளை மந்திரம் செய்ய முடியலன்னா அங்கன விபூதி தாரணம், விபூதி விட்டு அழிந்து உள்ளது, அணிந்து கொண்டு சிவசிந்தனை செய்யலாம். சடாட்சய மந்திரத்தை தெரியல, சிவசுப்பிரமணியத்துடைய மந்திரம் தெரியவில்லை என்றால் நீங்க சிவனை சிந்தனை செய்யுங்க, சிவனை சிந்தனை செய்யலாம். சம்பாஷணைக்கும் இக்கழுவாயாம், பேசனை பார்த்தால் என்ன பரிகாரமோ அதேதான் அவளுக்கு பேசினாலும், இந்த நாமமணிந்தவளிடத்தில் பேசினாலும் சம்பாஷணித்தாலும் இதே கழுவாய் தான், இதே பரிகாரம் தான் சாலும். பாஷாண்டிகளோடு ஜீவனார்த்தமாக வேலை பார்க்க நேருமானால் இருக்குது இல்லையா, பக்கத்திலே நாம போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து ஆபீஸ்ல சொன்னான், நான் தோறும் அவளை பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா, சாமிகள் அதெல்லாம் என்றாக பாருங்க, நாம போட்டு பார்க்க கூடாது, பார்த்தா என்ன பரிகாரம் சொல்லியாச்சு. ஒருவேளை வேலை செய்யறதுல தினந்தோறம் தானே பண்றது, தினந்தோறமா பரிகாரம் பண்ண முடியும். அது சொல்றாங்க, ஜீவார்த்தமாக வேலை பார்க்க நேருவாண்டால் இல்லம் புகுந்தவுடன் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்நானமாதல் கைகால் முகம் கழுவலாதல் செய்து திருநீர் அணிந்து மேல் சொன்னபடி செய்ய வேண்டும். வீட்டுக்கு வாங்க வழக்கமா என்ன பண்ணுவோம், ஆபீஸில் வெளியிலே போயிட்டு வந்தா காலை கழுவும் முகத்தெல்லாம் கழுவும் குளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குளிங்க, குளித்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு அந்த பஞ்சாட்சரத்தையோ சடாட்சரத்தையோ பத்து முறை சொல்லுங்க, அதுதான் பரிகாரம். தீண்டும் விஷயத்திற்கும் இன்றுரைத்திலே கழுவா, பார்த்தாலும் இப்படித்தான், அவனை தீட்டி விட்டாலும் அப்படித்தான், கண்டாலும் அப்படித்தான், பேசினாலும் அப்படித்தான், தீட்டினாலும் அப்படித்தான். அப்ப காணுதல், உரையாடுதல், தீண்டுதல், இப்படி ஊர்த்துவ பண்டலத்தை அணிந்தவர்களை இப்படி செய்தால் நாம் உடனே குளித்து விட்டு பஞ்சாட்சரம் ஓத வேண்டும், சடாட்சரம் ஓத வேண்டும் பத்து முறை. அங்கனம் 108 நனி ஜபித்தது மிக்க நலன். பத்து சொன்னார் சுவாமிகள், நீங்க 108 சொன்னா ரொம்ப நல்லது இல்ல, 108 முறை நீங்கள் ஜபிக்கலாம், அந்த நாமத்தை ஜபிக்கலாம். அப்புறம் யாதானும் ஓர் லௌகீக காரியார்த்தமாக அப்பதிதர் பகற்காலத்தில் வைதிக சைவருடைய கிரகத்தில் வந்திருந்து செல்ல நேரிடுமே, சுத்தி நிமித்தம் அவ்விடத்தில் செவ்வனே கோமயம் இட வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால ராமம் போட்டவங்க நம்ம வீட்டு வந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு போறாங்க, போன பின்னாலே அந்த இடத்துல எப்படி பிராமணருடைய வீட்டுல நான் அதாவது பிராமணர் அல்லாதவர்கள் போனார் தண்ணீரை கொடுப்பாங்க, கீழே வச்சிருவாங்க, தண்ணீரை குடிச்சிட்டு நாம பாத்திரத்தை கீழே வச்சிடும், பாத்திரத்தை தண்ணீரை தெளித்து எடுத்துக் கொள்வார்கள், அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க. அதே போல நாம என்ன பண்ணணும், வைஷ்ணவ சம்பிரதாயம் இப்படி நாம போட்டு விட்டு வந்தால் அவள் இருந்த இடத்திலே தண்ணீர் தெளித்து சுத்தம் பண்ணணும், கோமயத்தால் சுத்தம் பண்ணணும். இராக்காலமா இருந்தால் சுத்த ஜலம் கொண்டு கழுவுதலால் கழுவுதல் ஆதல் தெளித்தல் ஆதல் செய்யலாம். இரவு நேரம் இருந்தால் தண்ணீர் விட்டு நல்லா கழுவுங்க, இல்ல தெளிச்சிடுங்க. இரவில் கோமையும் சுத்தம் என்றனர், அது ஒரு குறிப்பு சொல்றாங்க சுவாமிகள், பகல் நேரத்தில் தான் கோமியத்தை கழுவணும், அதை போட்டு தெளித்து கழுவணும், இரவு நேரத்தில் கோமயம் கூடாதுங்க. கோமயம்னா சாணின்னு எழுதுறாங்க, தெரிஞ்சது கோமயம் அது சாணி. குற்பம் பழம் முதலிய நறும்பண்ணங்கள் கொள்ள நேரிடினும், ஒருவேளை அவங்க கொடுக்குறாங்க அன்பால, இல்ல கோயிலுக்கு போற பொழுது பூ வாங்க போனா அவங்க நாம போட்டு குற்பங்கை பழம் இவற்றையெல்லாம் நாமதாரிகள் போட்டுக்கொண்டு விற்றால் நீ வாங்கினீங்கன்னா என்ன பண்றது, கொள்ள நேரிட்டால் அவற்றின் மீது விபூதியாதல் பிரணவாரி மந்திரத்தோடு கூடிய ஜலமாதல் தெளித்து உபயோகப்படுத்தணும், அதை எடுத்துக்கொண்டு விபூதி தெளிச்சிருங்க, அல்லது பிரணவ மந்திரத்தினாலே தண்ணீரை தெளித்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அப்புறம் சப்த உத்திரை முதலிய தாரண தோஷங்களுக்கு பரிகாரம் இன்றி எனும் அக்னி புராண தீர்வை பரமசிவனை நீதித்தவரை கண்ட தோஷம் தீர்த்து கோடல் கூடாததான் என்னும் சிவரகசிய தீர்வையாகி இரண்டும் அத்தாரணத்தையும் அந்நிந்தகர் நேயத்தையும் விரும்பாதிருக்குமாறு வற்புறுத்த எழுந்ததாகும். அதாவது அந்த சந்து சக்கர முத்திரை தாண்டவர்களே அந்த தோஷத்துக்கு பரிகாரமே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, பரிகாரம் இன்றி என்னும் அந்த புராணம் சொல்லுது இல்லையா, அது என்ன அர்த்தம் என்றால் பரமசிவனை நீதித்தால் எப்படி அந்த தோஷத்தை தீர்த்துக் கொள்ள முடியாதோ, அது சிவராஜ் சொல்றாங்க,
பரமசிவனை நிந்தித்தவருக்கு தீர்வை கிடையாது. அந்த தோஷத்தை தோஷம்தான், அந்த தோஷத்தை நீக்க முடியாது. அதனால அந்த தாரணத்தையும் நிந்தக நேயத்தையும் விரும்பாதிருக்குமாறு, அந்த சங்கு சக்கரத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்பாதீங்க. நிந்தக நேயம் அவர்கள்தான் நமக்கு நம்மை சிவனை நிந்திக்கிறது. சிவனை நிந்திக்கின்றவர்களெல்லாம் நீங்கள் அன்பாக நட்பாக கொள்ளக்கூடாது, அது நட்பை விளக்கு. சிவனந்தனை செய்கின்ற நட்பை விளக்க வேண்டும். ஆனால் தரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இச்செய்கை மேன்மேலும் பல்கி நீக்கற்கரிய பவம் பவமாகவும் ஒன்றாம். இது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்க வேண்டும் சொன்னார். அப்புறம் ஈண்டு பாஷாட்டிகளில் சிலர் வேத பாராயணம் பண்ணுகின்றனரே, அதனால் அன்னொரு சுத்தராகாரோ. மூர்த்துவ குண்டரம் அணிந்து கொண்டு வேதம் படிக்கிறாங்களே, வேத பாராயணம் பண்றாங்களே, அதனால சுத்தமாக மாட்டாங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு காலம் ஆகா தங்கு சக்கரத்தை தரித்துக் கொண்டு மூர்த்துவ குண்டரத்தை தரித்துக் கொண்டு வேதம் ஓதினால் ஒரு காலம் சுத்தர் ஆகார். ஏன் விபூதி தாரணமின்றி யாதொரு வைத்திய கர்மம் செய்யொண்ணாது செய்யும் பயன்படாது என்று விதியிருத்தலால் எந்த காரியத்தை செய்தாலும் விபூதி இருக்கணும். அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, தீய காரியமாக அதாவது அவசரமாக சுகமாக இருந்தாலும் சரி, விபூதி இருக்கணும். விபூதியால் தான் செய்யணும். இல்லையெல்லாம் யாதொரு வைதிக தர்மமும் வேத விதிக்கின்ற தர்மங்கள் எல்லாம் செய்ய முடியாது, விபூதி இல்லாமல் செய்ய முடியாது என்ற அந்த விதி இருப்பதாலே அவ்விதி ஹே முனி சுருதியில் சொல்லப்பட்ட பஸ்மத்தில் எக்காலமும் சிரத்தை இல்லாதார்க்கு கர்ப்பாதாரம் முதலான சம்சாரங்கள் நடக்கவில்லை என்று நிச்சயிக்க வேண்டும் என்னும் பொருளை தருகின்ற ஒரு சுருதி. பிரகஜாபார வசனம். பிரகஜாபார வசனம் என்றால் விபூதி விபூதியை பற்றிய உள்ள வசனம் அது. அதுல விபூதி அணியாதவர்கள் பஸ்மத்திலே சிரத்தை இல்லாதவர்கள் எல்லாம் கர்ப்பாதாரம் முதலே சம்ஸ்காரம் நடக்கவில்லை, அவர்கள் எல்லாம் நடக்கலன்னு நிச்சயம் பண்ணணும். விபூதி முக்கியம் அல்லவா என்று சொல்ற. எவன் திரிபுட்டரம் அணியவில்லையோ அவருடைய ஆச்சாரம் தவம் கோமம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் தேவ பூஜை எல்லாம் நிஷ்பலமாகும் என்னும் பொழி தருகின்ற சாதா சாதா தவஸ்மிருதி வசனத்தானும் அருகே இச்சான்று போல் வருவன பல என்று எழுதினார். அதாவது விபூதி அணியவில்லை என்றால், திரிபுண்டரம் அணியவில்லை என்றால், அவருடைய ஆச்சாரம் தவம் ஓமம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் தேவ பூஜை எல்லாம் நிஷ்பலமாக பலன் தராது என்று சாதா தவஸ்மிருதி வசனத்தாலும் அறியும். இது போன்ற சான்றுகள் உள்ள பல இடங்கள் நமக்கு இருக்கின்றது என்று சொல்லி, அதுல கர்ப்பாதானம் என்பது வேதியிற்கு 16 கர்மங்களில் முதலான. கர்ப்பாதானம் செய்ய வேண்டும் என்றால் முதல் விபூதி அணியவில்லை என்றால் கர்ப்பாதானம் செய்யக்கூடாது என்பது வேதியிற்குள்ள விதியாக இருக்கு. 16 கர்மங்கள் செய்கிறார் சொல்றான் வேதியர். அதுல முதலாவதாக இருக்கும் இது கர்ப்பாரம்பத்தில் செய்யப்படும். இதனால் விபூதி தானம் இல்லாமல் பிராமணத்துவமே இல்லை. கர்ப்பாதானம் சொன்னா குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த குழந்தை நல்ல வைஷ்ணவனாக பிறக்க வேண்டும், வைணவ கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற மந்திரம். அது விபூதி தானம் இல்லை என்றால் இந்த பிராமணத்துவமே இல்லாமல் போய்விடும் என்று வருவதாலே ஆரம்ப நிலையிலே வைஷ்ணவர்களுக்கு விபூதி தானம் இல்லாமல் பிராமணத்துவமே இல்லை என்பதனாலே அது இல்லாதவன் வேதம் ஓத உண்ணாது என்பதும் தேற்றும். விபூதி அணியால் இல்லை என்றால் பிராமணத்துவம் கிடையாது. எனவே வேதம் ஓதுவதற்கும் விபூதி அணிந்தால்தான் வேதமே ஓத முடியும் என்பதால் தான், இப்படி பலவாறு இருப்பதால் தான் வேதத்தில் உள்ளது நீரு என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்ளணும். அதுவரையில் நான் இன்றைக்கு நான் நிறுத்துறேன். ஏன்னா மணி 6 மேல் ஆகிறது. இன்றைக்கு சில வேலைகள் நமக்கு நாளைக்காக வந்துடுச்சு. அதனால இன்றைக்கு அதுவரை நாம் நிறுத்துவோம். 58 பக்கம் கர்ப்பாதானம் என்பது வேதியற்குரிய 16 கர்மங்களில் முதலாக உள்ளது. அது கர்ப்பாரம்பத்தில் செய்யப்படுவது. இதனால் விபூதி காரணம் இல்லாமல் பிராமணத்துவமே இல்லை. அது இல்லாத வேதம் ஓதுவது உண்ணாது என்பதும் தேற்றம் என்று அதுவரையில் நாம் இன்னைக்கு வைத்துக் கொள்ளலாம். 23 இல்லையா, அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் கூறி அன்பர்களுக்கெல்லாம் நன்றி கூறிக்கொள்கிறேன், வணக்கம் கூறுகிறேன்.